கஞ்சா கடத்தல் வழக்கில் மதுரையைச் சேர்ந்த தமிழ்நாடு சிறப்பு படை காவலர் கும்மிடிப்பூண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வங்கியில் கடன் பெற்று ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி விற்க முயன்ற காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசே கஞ்சா வியாபாரியாக மாற திட்டமிட்டதன் பின்னணி என்ன? தமிழ்நாடு ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் கஞ்சா, செம்மரம், ரேஷன் பொருட்களின் கடத்தல் சம்பவங்களை தடுத்திடும் வகையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபடுவது வாடிக்கை. கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஆந்திராவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 32 கிலோ கஞ்சா மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. அன்றைய தினமே வழக்கு தொடர்பாக லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரான திருச்சியைச் சேர்ந்த முகமது அசாருதீன், கோவையைச் சேர்ந்த விவேக் ஆகிய இருவரை கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் இச்சாபுரம் பகுதியில் பெண் கஞ்சா வியாபாரியிடம் கஞ்சா வாங்கி கொண்டு மதுரைக்கும் திருச்சிக்கும் கொண்டு செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் கடந்த மே மாதம் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கஞ்சா சப்ளையர் லக்ஷ்மி பிரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி தேனியைச் சேர்ந்த ஆதீஸ்வரன் என்ற சிவாவை கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற காவலர் கஞ்சா வாங்கி வருவதற்காக சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக சிவா வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின் பேரில் கும்மிடிப்பூண்டி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா மன்னடி மங்கலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற சிறப்பு படை காவலரை கைது செய்தனர். பழனியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 14வது பட்டாலியனில் காவலராக பணியாற்றி வரும் பிரகாஷை கைது செய்தது குறித்து சிறப்பு பட்டாலியன் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த போலீசார் கும்மிடிப்பூண்டி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காவலர் பிரகாஷ் திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். கஞ்சா வாங்குவதற்காக சுமார் 2,30,000 ரூபாயை வங்கியில் கடன் வாங்கியதாகவும் கடன் வாங்கிய பணத்தை சிவாவிடம் கொடுத்து ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வருமாறு கொடுத்ததாக காவலர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கஞ்சாவை மதுரையில் விற்பனை செய்ய திட்டமிட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சிறப்பு காவல் படை காவலர் பிரகாஷை கைது செய்து கும்மிடிப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். காவலர் பிரகாஷ் அவராகவே கஞ்சாவை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தாரா அல்லது வேறு யாரிடமாவது கொடுத்து அதனை விற்பனை செய்ய திட்டமிட்டாரா என அறிய அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கஞ்சா கடத்தல் வழக்கில் சிறப்பு காவல் படை காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.